வெல்கம் பேக் டு தீபேஷ் மாமி சேனல். நாங்க ரெடி ஆயிட்டோம், ஆனா கரண்ட் இல்ல வீட்ல, அதனாலதான் ரொம்ப டல்லா இருக்கிறோம். சோ நம்ம வந்து இன்னைக்கு எங்க போறோம்? எங்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து கிஃப்ட் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம், சோ அதை வாங்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன கிஃப்ட்ன்றதை நீங்க வீடியோக்குள்ள போய் தான் பார்க்கணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், ஆல்ரெடி நாங்க புக்லாம் பண்ணிட்டோம். சோ என்ன கிஃப்டா இருக்கும்ன்றத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை பார்த்தா தெரிய போகுது எப்படி தமிழ்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நான் இதை எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இன்னைக்கு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து தீபேஷ் பேசணுமா, அதுக்காக இதை எடுக்கிறோம். ஆ பேசுப்பா, தம்பி பேசு. சொல்லுங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்புறம் என்ன சொல்லணும்? எங்ககிட்ட தனியா சொல்றானா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லுப்பா, இந்த மாதிரி எல்லாம் வாய காட்ட கூடாதுப்பா. சொல்லுங்க தீபேஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. எங்ககிட்ட சொல்றது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபேஷ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணனே அவருக்கு வந்து வெக்கம் வந்து போச்சு. அப்புறம் அப்புறம் வீடியோ முடிஞ்சா என்ன சொல்லணும்? வீடியோ முடிஞ்சா என்ன சொல்லணும்? என்ன வாங்க போறோம் என்னன்றது பாருங்க. மணி 6 ஆகுது, ஆனா சூர்யா சுட்டு எரிக்கிறாரு. இப்போ நாங்கள் வந்துட்டோம், எங்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். அம்மா அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டோம், எங்கே வந்துட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் காமிக்கிறேன். மாருதி ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். கார் வாங்க வரல. அப்போ என்ன வாங்க வந்திருப்போம்? ஒன்று பைக் இல்லைன்னா ஸ்கூட்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன வாங்க வந்திருக்கோம்னா ஸ்கூட்டி தான் வாங்க வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே கலர் செலெக்ஷன், புக்கிங், பேமெண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்கூட்டியை வந்து டெலிவரி எடுக்கிற டே. ஸோ அதனால தான் எல்லாரும் வந்திருக்கோம், தம்பியும் கூப்பிட்டு வந்திருக்கோம். அவன்கிட்ட சொன்னோம், நாங்கள் வந்து பைக் வாங்க போகிறோம்டா, அவரியான்னு கேட்டோம். நானும் வரேன், பைக் வாங்க போகிறோம், பைக் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி வந்துட்டாரு. அங்கே வந்து இருக்கிற சேரெல்லாம் உட்காருவேன், ஆஃபீஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு உக்காந்துட்டு விளையாட்டுருந்தான் தம்பி. அப்புறம் என்ன பைக் வாங்கியிருக்கோம், பைக் இல்லை சாரி ஸ்கூட்டி, என்ன ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து ஆக்டிவா வாங்கலாமா ஆசஸ் வாங்கலாமான்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ஆசஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே புக் பண்ணியாச்சு. என்ன கலர் புக் பண்ணியிருக்கோன்றத நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்புறமா வந்து நாங்கள் டெலிவரி எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். நடுவில் ஏண்டா காமிக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா யாரும் வீடியோ எடுக்கலை, நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதனால் யாருமே வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்கலை. ஸோ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம், சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி தான் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட மைலேஜ் இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஹஸ்பண்டும் அப்பாவும் ஓகே சொன்னாங்க, ஸோ அதனால அதே எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு, அதோட நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன விஷயம் சொல்லணும்னா, இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டே நமக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்துருந்தாங்க, கரெக்ட் சைஸில் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கும்போது எங்களுக்கு பெரிய சைஸ் கொடுத்துட்டாங்க, அது எக்ஸ்சேஞ்சும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ இந்த வாட்டி கரெக்டாக வந்துச்சு, வரைக்கும் பரவாயில்ல. இந்த ஸ்கூட்டி வந்து அப்பாக்காக தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.